வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பேஸ் அக்ரிகல்ச்சர். இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா, என்டமாலஜியில் இருக்கக்கூடிய கிராப்ஸில் ஒவ்வொரு பெஸ்ட்டை வந்து ஒவ்வொரு கிராப் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட் அப்புறம் ராகியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆஃப் வீட்டுக்கு நான் எப்பயுமே இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸில் போட்ட மாதிரி இதுலேயும் நான் போட்டுறேன். ஸோ நேம், சயின்டிஃபிக் நேம் அப்புறம் ஃபேமிலி ஆர்டர் எல்லாமே லைனாக கொடுத்துட்டேன். இப்போ வாங்க ஒவ்வொரு இன்செக்ட்ஸ், அதாவது இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸை பற்றி பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குஜேஹா வீவில்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு வீவில் பற்றி தான். ஸோ இதுங்க ஒரு வேளை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ஸோ இதோட செவரி கண்டிஷனில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிராப்பையே ரீசோன் பண்ணுற அளவுக்கு, ஸோ திருப்பியும் நம்ம விதைக்கிற அளவுக்கு இதுங்க வந்து ஒரு மேஜர் பெஸ்ட்னே சொல்லலாம். அதுவும் முக்கியமாக அது பார்த்தீங்கன்னா ரபி சீசனில், அதுவும் அக்டோபர் டு நவம்பரில் கிராப் ஜெர்மினேஷன் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டேமேஜ் வந்து அதிகமாக இது வரைக்கும் இது நோட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து ஃபீட் ஆகக்கூடியது. அதே மாதிரி ஒரு அடல்ட், ஒரு மெச்சூர் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 to 60 எக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லே பண்ணக்கூடியது. அதுவும் விண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக் பீரியட் வந்து 6 to 7 days. அதே மாதிரி இதோட கிரப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 11 to 16 days. அப்புறம் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் மார்க்கிங்ஸ் வித் ப்ராட் ஸ்னவுட். ஸோ இட்டு அதே மாதிரி இதோட பியூபிஷ் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 to 9 days வந்து பியூபேஷனாக இருக்கும். அதுவும் 15 to 20 centimeter டீப்பில் வந்து இந்த சாயிலில் வந்து பியூப்பா வந்து பியூபேஷன் வந்து எடுத்துகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டயபாஸுன்ற ஒரு ஸ்டேஜை வந்து இதுங்க லார்வாவிலையும் பியூப்பல் ஸ்டேஜ்லையும் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டயபாஸ்ன்றது ஒரு அன்ஃபேவரபுள் கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இன்செக்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறது தான் டயபாஸ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜை வந்து அந்த அன்ஃபேவரபுள் கண்டிஷனை வந்து தப்பிக்கணுன்றதுக்காக இந்த டயபாஸ் மூலியமாக அது வந்து இன்ஆக்டிவ் பொசிஷனுக்கு போயிடும். ஸோ திருப்பி எப்போ ஆக்டிவ் பொசிஷன் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது. ஸோ முக்கியமாக வந்து அடல்ட் வந்து இந்த மாதிரி பியூபல் ஸ்டேஜில் டயபாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்செக்ட்ஸ் அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் வந்து எமர்ஜ், ஸோ திருப்பி வந்து ஆக்டிவ் ஆகும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்பரேல் அப்புறம் மேலத்தியான் 5% யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம இதை மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெர்மைட்ஸ், ஸோ கரையான்கள் தான். ஸோ கரையான்களோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒடன்டோ டெர்மஸ் ஒபிசஸ். இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்மைட் வந்து போர் பண்ணும். ஸோ அதனால் இந்த பிளான்ட் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிட்டு டை ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த டெர்மைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கிராப், அதுவும் முக்கியமாக வறட்சி காலத்தில் வந்து அதிகமாக அட்டாக் பண்ணக்கூடியது. ஸோ இந்த பெஸ்ட்டை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரையான் புத்தான கரையான் புத்துக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெர்மட்டோரியா. ஸோ அந்த கரையான் புத்துகள் இருக்கிறத வச்சு நம்ம இந்த பெஸ்ட்டை இது பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சோஷியல் இன்செக்ட்ன்றதுனால இது கீழே வந்து டிஃப்ரெண்ட் கேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதாவது ஒர்க்கர், கிங், குயின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கேஸ்ட் மூலியமாக இந்த டெர்மட்டோரியாவில் வந்து கிளாஸிஃபிகேஷன், அதோட சோஸ் இன்செக்ட்ஸில் வந்து கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் வந்து லே ஆயிருக்கும். இதில் வந்து எந்த இன்செக்ட் வந்து நம்ம கிராப்ஸ் வந்து டேமேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் இன்செக்ட்ஸ் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 mm லென்த்தில் இருக்கும். அதே மாதிரி ஒரு சாஃப்ட் பாடி ஒயிட் வித் ப்ரௌன் ஹெட்டோட இந்த ஒர்க்கர் டெர்மைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்கல்ச்சர் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ட்ரவுட் கண்டிஷன்ஸ் இருக்கிறப்பையும் நம்ம மேக்ஸிமம் இரிகேஷன் பண்ணுறது மூலிமா இந்த டெர்மடைட்ஸ்லேருந்து வந்து நம்ம பிளான்ஸை காப்பாற்ற முடியும். அதே மாதிரி ஃபீல்டு சானிடைசேஷனும் மெயின்டைன் பண்ணிருக்கணும். அதே மாதிரி அன்டிகம்போஸ்டு அப்படின்னா ஃபுல்லி கம்போஸ்டு எஃப்ஐஎம்ஸ், அதாவது அன்டிகம்போஸ்டு எஃப்ஐஎம்ஸ் சாரி கம்போஸ்டு எஃப்ஐஎம்ஸை வந்து டீப் ப்ளவிங்க்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுங்க மேக்ஸிமம் வந்து நம்ம டெர்மைட் மவுண்ட்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது மூலியமாக கியூனை கொண்டுடணும். ஸோ அதன் மூலியமாக நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்டாண்டிங் கிராப்பில் வந்து நம்ம என்ன செய்யறது இரிகேஷன் பண்ண முடியல, ஸோ இன்டர்கல்ச்சரேஷனும் பண்ண முடியலன்னும் போது நம்ம இன்செக்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது குளோரோபைட் பாஸை வந்து 4 mL பர் கேஜி ஆஃப் சீட்ஸில் வந்து நம்ம சீட் ட்ரீட்மெண்ட் பட்டி நம்ம பிளான்ட் சோ பண்ணும் போதே பண்ணுறது வந்து ஒரு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக டெர்மைட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம இது பண்ண போகிறது வந்து ஆர்மி வாம்ஸ். ஸோ ஆர்மி வாம்ஸை பற்றி பார்க்குறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து மெக்சிகன் வெரைட்டிஸ் ஆஃப் வீட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து தான் இதுங்க மேக்ஸிமம் இதோட இன்ஃபெஸ்டேஷன் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ இதுங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லார்வா வந்து ரொம்பவே ஆக்டிவ் ஒன்றா இருக்கும். அதே மாதிரி டல் ஒயிட் அண்ட் லேட்டர் வந்து கிரீன் கலரில் டேர்ன் ஆகக்கூடியதாக இருக்கும் இந்த ஆர்மி வாம்ஸ்ன்றது. ஸோ இதோட டேமேஜ் சிம்டம்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செவரி கேசஸில் ஹோல் பிளான்ட், அதாவது மிட்ரிப்பு, அதே மாதிரி லீவ்ஸ், அப்புறம் அந்த ஃபீல்டு ரூட்ஸ்,
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஆர்மி ஒம்ஸ் வந்து ஃபுல்லாக சாப்பிட்றோம். அதே மாதிரி இந்த லார்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரேஷியஸ் ஃபீடர், ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு வந்து மூவ் ஆகக்கூடியது தான். ஸோ இந்த பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இயர் ஆன்ஸ் அப்புறம் இம்மெச்சூர் கிரெயின்ஸையும் வந்து சாப்பிடக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது இங்கே இயர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் வந்து டெண்டர் லீவ்ஸ் அப்புறம் ஓல்டர் லீவ்ஸை வந்து டோட்டலாக ஸ்கெல்டனைஸ் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஒரேஷியஸ் பீரியட்டே சொல்லலாம். அடுத்து வந்து இதுங்களுடைய ப்ரீ பியூப்பிள் அப்புறம் பியூப்பிள் ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது இங்கே ப்ரீ பியூப்பிள் ஸ்டேஜான 1 to 11 days வந்து பார்த்தீங்கன்னா கக்கோன் வந்து ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பியூபேஷன் வந்து எங்கே நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.5 to 5 cm சாயில் கீழே வந்து இந்த பியூபேஷன் நடக்கும். அப்படின்னா ட்ரை லீவ்ஸுக்கு அடியில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு பியூபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 to 13 days. இந்த ஆர்மியோட மேக்ஸிமம் ஈல்ட் லாஸ் வந்து எவ்வளோ தூரம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 42% லூதியானான்ற பிளேஸில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்து இதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கலெக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி கேட்டர்பிளஸ். ஸோ கேட்டர்பிளஸை கண்டப்படுற கேட்டர்பிளஸ் வந்து கலெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஒரே வழி. அப்படி இல்லைன்னும் போது நம்ம இன்செக்டிசைட்ஸ் ஸ்ப்ரே ஆன டைக்ளோர்வாஸ் அப்புறம் கார்பரைல் அப்புறம் குவைனல் பாஸ் 25 EC இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட் லெவலில் அப்ளை பண்ணுறது மூலியமாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போது கிராம் பாட் போர். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெலிகோர்பா நாக்டிட்டி லெப்டாப்டரா. ஸோ இதுங்க வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மெச்சூர்டு கிரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ முக்கியமாக கிரெயின்ஸில் தான் இதுங்க அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதோட டேமேஜ் வந்து வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ வீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனை விட இந்த ஹெலிகோர்பா ஆர்மிச்சர்ன்றது வந்து வீட்டில் வந்து டேமேஜ் அதிகமாக காஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொல்லுங்கள் ஹெலிகோர்பா ஆர்மிச்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஃபேகஸ் 1. ஸோ இதுக்கு ஹோஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி வேரியன்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ இதை மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 kg ஆஃப் கார்பரைல் அப்படி இல்லைன்னா குவைனல் பாஸ் 25 EC வந்து 500 liters ஆஃப் வாட்டரில் கலந்து ஒரு ஹெக்டாருக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சீரியல் லீஃப் பீட்டில். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓலம்மா மெலனோபஸ். ஸோ அதோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கிரைசோமிலே அதோட பிக்சர்ஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அது அதுங்களால் காஸ் பண்ணக்கூடிய டேமேஜ் ஃபீல்டு டேமேஜ் அதே மாதிரி அதுங்க எப்படி டேமேஜ் பண்ணுன்றதையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சீரியல் லீஃப் பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃபில் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ முக்கியமாக லீஃபில் இருக்க குளோரோஃபில் கண்டென்ட்டை சக் பண்ணி உறிஞ்சிறதுனால இதுங்க லீஃபை வந்து மேக்ஸிமம் டேமேஜ் பண்ணக்கூடியது. ஸோ இது ஒரு லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடல்ட் வீட்டில் வந்து 3 to 16 inches வரைக்கும் லாங்காக இருக்கு. 3 by 16 inches வரைக்கும் லாங்காக இருக்கக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்டில்ஸ் வந்து மெட்டாலிக் லுக்காகவும் ப்ளூயிஷ் பிளாக் ஹெட்டடோட இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் லெக்ஸில் வந்து ஃப்ரண்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோராக்ஸ் அதே மாதிரி ரெட்லெஸ் செக்மெண்ட்டோடு வந்து ஜாயின் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடல்ட்ஸ் வந்து ஓவர் விண்டரின் கிராஸஸ்க்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க ஹோஸ்ட் பிளான்ட் இல்லாத விண்டர் சீசன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஸஸ்லையும் வந்து சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியதுன்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி பியூபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 to 20 days வரைக்கும் நடக்கும். லார்வா வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 days வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிடும். இதோட மேக்ஸிமம் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஏப்ரல் டு ஏர்லி மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட பீக் லார்வல் பாப்புலேஷன்ன்றது வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியும். ஸோ அடுத்து இதை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஹை டென்சிட்டி ஆர் ஹைலி டில்லர்டு லீஃப் ஃபீல்ட்ஸ் வந்து இது ரொம்பவே அட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஹை குவாலிட்டி சீட்ஸ் அதே மாதிரி டைம்லி பிளான்டிங் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீரியல் லீஃப் பீட்டில் வந்து தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னும் போது ஸோ நம்ம வந்து கார்பரல் பீட்டா குளோத்ரைன் அப்புறம் லம்பா சைக்ளோத்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதோட ரெசிடியூவல் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 14 days ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் வரைக்கும் 14 days ஃப்ரம் த டைம் ஆஃப் அப்ளிகேஷன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேனேஜ் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது ஹெசியன் ஃப்ளை. ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைட்டியோலா டிஸ்ட்ரக்டர், ஃபேமிலி நேம் சிசிடோமைடி. ஸோ இதுங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மால் அப்புறம் லாங் லெக்டு ஒன்றா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஸ்மால் மஸ்கிட்டோ மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஆனால் இதில் டூ விங் இன்செக்ட்டு சொல்லலாம். இந்த ஃபீமேல் ரெசிலியன் ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அரௌண்ட் 1 inch 1/8 pounds வந்து இருக்கக்கூடியது இந்த ஹெசியன் ஃபீமேல் ஃப்ளை. ஸோ இதுங்களை பற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து சிங்கிளாக டெபாசிட் ஆகிடும். ஸோ எக் அதுவும் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேகட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் ஃப்ளையாக வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கீஸில் அதாவது பியூபேரியமில் வந்து
இதாகவும். ஸோ இந்த பியூபேரியம் பார்க்கறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிளாக் சீடோட சைஸ்லேயே இருக்க அந்த ஃபிளாக் சீடை வந்து ரிசம்பிள் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஹெஸ்மல் ஃப்ளை வந்து ரொம்பவே கம்மியான நம்பரில் தான் வீட் ஃபீல்டு ஹார்வெஸ்ட் டேஸில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்பயே இது ஹெசியன் ஃப்ளையோட இன்சிடென்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த ஸ்டபிள்ஸ்லேருந்து எல்லாமே பரி பண்ணுறது ரொம்பவே நல் குட் மேனேஜ்மெண்ட்டே சொல்லலாம். ஸோ இந்த ஹெசியன் ஃப்ளையை நம்ம எப்படிலாம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன், டில்லேஜ், அப்புறம் டிலேட் பிளான்டிங். ஸோ இந்த ரொட்டேஷன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ட்டு வீக் க்ராப்பில் வந்து இந்த க்ராப்ஸ் டபுள்ஸ்லேருந்து இந்த ஹெசியன் ஃப்ளை பார்த்தாங்கன்னா பக்கத்தில் இருக்க க்ராப்ஸ் வந்து பரவதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவ் ஒன்று. ஸோ அதனால் அந்த ஸ்டபுள்ஸோடு கொண்டு போயிட்டு எரிச்சிடுறது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இது லைஃப் சைக்கிள் வந்து திருப்பி பக்கத்தில் இருக்க வீக் ஸ்டபுள்ஸ் மூலிமா ரொட்டேஷன்றது வந்து நடக்காது. அடுத்து வந்து பார்க்கறது டில்லேஜ்ன்றது வந்து, ஸோ ஒரு ஹார்வெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டபுள்ஸை வந்து ஃபுல்லாக பேர்ன் பண்ணுறது மூலியமாக இந்த ஹிசியன் ஃப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து வந்து டிலேடு பிளான்டிங்கிறது, ஸோ இப்போது ஹிசியன் ஃப்ளைஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட்டே சொல்லலாம். ஸோ ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இருக்கும்போது நேச்சர்லேயே அதுங்களால் சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ அந்த டயத்தில் ஒரு டைம் கேப்பை வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த வீட் பிளான்டிங்க்கு ஃபஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் ஒரு டைம் கேப் கொடுக்கறது மூலியமாக இந்த ஹிசியன் ஃப்ளை வந்து டை ஆகிடும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில், கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைரத்ராய்ட்ஸ், அதாவது லேபிள்டு பைரத்ராய்ட்ஸ் ஆனால் பேத்ராய்ட் 11 கேரட்டே இசட் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரத்ராய்ட்ஸை வந்து நம்ம ஹிசியன் ஃப்ளைன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரெக்கமெண்டட் பெஸ்டிசைட்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஆஃப் ராகி. ஸோ வீட்டுக்கு கொடுத்த மாதிரி இதுலேயும் நான் நேம், சயின்டிஃபிக் நேம், அப்புறம் ஃபேமிலி, அதோடைய ஆர்டரில் இருக்கிற மாதிரி இன்செக்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிங்க் ஸ்டெம் போகிற ராகியில் இருக்கக்கூடியது. ஸோ பிங்க் ஸ்டெம் போகிற சயின்டிஃபிக் நேம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செசாமியா இன்ஃபரன்ஸ். ஸோ இது வந்து பிங்க் லாவா வந்து ஸ்டெம்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி டெட் ஹார்ட் கான்சர் சிம்டம்ஸை கொடுக்கும். ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீட் லைக் ரோஸா வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். லாரோ வந்து பிங்கிஷ் கலர். ஸோ அதனால தான் இது பேர் வந்து பிங்க் ஸ்டெம் போகிற. அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரா கலர் மாத் வித் ஒயிட் விங்ஸோடு இருக்கக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒயிட் ஸ்டெம் போகிற. ஸோ அடுத்து இதை பற்றி இதோட பயாலஜிக்கல் கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸாக ஃபவுண்ட் ஆகும். அதே மாதிரி கிரே கலர் வித் டப்டா ஃபேர்ஸோடு இருக்கக்கூடியது. அடுத்து லாரோ வந்து பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட் இன் கலர் வித் எல்லோயிஷ் ஹெட்டாக இருக்கும். அதே மாதிரி பியூப்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலர் பியூப்பா வித் போர்டு ஸ்டிம்ஸில் வந்து இந்த லார்வா என்ட்ரானது வந்து ஹோல்ஸ் பார்க்கறது மூலியமாக அதுக்குள்ளார ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ப்ரௌனிஷ் கலர் பியூப்பா வந்து நம்மளால் பார்க்க முடியும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனிஷ் வித் ஒயிட் ஃபோர்விங் மார்ஜின் வந்து அடல்ட் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஒயிட் ஸ்டெம் போர்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்பனில் ஸ்ப்ரே, அதாவது 50 WP 1 kg பர் ஹெக்டாரில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மெத்தில் பேரத்தியான் 50 EC, அப்புறம் 1 ml பர் லிட்டர், அப்புறம் பாஸ்போபிடான், அப்புறம் டைமெத்தவைட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பெஸ்டிசைட் இன்செக்டிசைட்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கட்வார்ம். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போடாப்ட்ரா எக்ஸிகுவா. ஸோ இதோட பயாலஜி பார்த்தோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து எக்ஸை வந்து ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் எக்ஸ் வந்து கிளஸ்டராக வந்து இது பண்ணிருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யங் பிளான்ஸோட லோவர் போர்ஷனில் வந்து இது பண்ணும். ஸோ அந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்வா வந்து ஓப்பன் ஆகிட்டு வந்ததுனாலும் ஸோ டக்குன்னு சாப்பிடக்கூடிய நிலமையிலே இருக்கிறதுனால லோவர் போர்ஷன் ஆஃப் தி யங் பிளான்ஸில் வந்து இந்த கட்வார்ம்ஸ் வந்து எக்ஸை வந்து லே பண்ணும். அடுத்து லார்வா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கிரீட் வித் வேவி லைன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்வா இருக்கும். பியூப்பா வந்து சாயில் வந்து எத்தோண்டு கக்கூன்ஸில் வந்து பியூப்பைட் ஆகக்கூடியது. அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் மார்த் வித் ஒயிட் ஹைண்ட்விங்ஸோடு இருக்கக்கூடியது. அடுத்து மேனேஜ்மெண்ட். ஸோ இதை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணோன்னா வீட்ஸை வந்து ஃபுல்லாக ஃபீல்ட் லெவல் கல்ச்சுரல் மேனேஜ்மெண்ட் மூலியமாக நான் இது பண்ணலாம். ஸோ கிரீன் மென்யூர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எஃப்ஒஎம் யூஸ் பண்ணுறது மூலியமாக எஃப்ஒஎம் வச்சு நம்ம கல்ச்சுரல் ஆப்ரேஷன்ஸை வந்து ஃபஸ்ட்டு லேண்டில் ப்ரௌவிங் பண்ணுறது எல்லாமே பண்ணுறது மூலியமாக இந்த கட்டு பாம்ஸ் அதே மாதிரி எக்ஸ் லைன்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அடுத்து வந்து நம்ம வீட்ஸ் அண்ட் ஸ்டபிள்ஸை வந்து ஹார்வெஸ்டிங்க்கு அப்புறம் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதில் எக்ஸ் ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுனாலும் அதையும் டெஸ்ட்ராய் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம பயோ இன்செக்டிசைட்ஸான பயோ ஏஜென்ட்ஸான ட்ரைகோகர்மா பேரசிடைட்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ், அதாவது 3 weeks ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம ரிலீஸ் பண்ணும்போது இந்த கட்வார்ம்ஸை மெயின்டைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம பெஸ்டிசைட்ஸ், அதாவது இன்செக்டிசைட்ஸான கார்பரைல், அப்புறம் குவைனல் பாஸ், அப்புறம் பாஸ்போலைனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபீல்ட் லெவலில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஏபிட்ஸ். ஸோ ரூட் ஏபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சயின்டிஃபிக் நேம் ட்ரெட்டன்யூரா நைக்ரியோடோ மினாலிஸ். ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபஸ்டட் பிளான்ட் வந்து பேல் எல்லோ கலரில் மாறிடும். அதே மாதிரி ஸ்டன்டட் க்ரோத் தான் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஹனிடியூ செக்ரீஷன் சிம்டம் வந்து ரூட்ஸில் வந்து இருக்கிறதுனால பிளாக் ஹேண்ட்ஸ் வந்து இன்ஃபெக்டட் பிளான்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிஷ் அண்ட் குளோபுலர் கலர். ஸோ இந்த இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிங்கிஷ் கலரில்
அந்த ரூட் ஸ்ட்ரக்சர்ஸ் பக்கத்தில் எதுங்க இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கார்பரல் 50 WP 1 kg பர் ஹெக்டார் வந்து நம்ம 500 liters ஆஃப் ஸ்ப்ரே ஃப்ளூயிடோட பர் ஹெக்டாரில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராகி லீஃப் ஹாப்பர். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்காஜுலினா பைபங் டேட்டா. ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போத் அடல்ட் அண்ட் நிம்ப் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட லோவர் லீஃபாக அப்புறம் லோவர் ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா சக் பண்ணி பிளான்ட்டோட நியூட்ரியன்ஸை சக் பண்ணக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க அஃபெக்ட் பண்ணுறது மூலியமா ஸ்டண்டர்ட் க்ரோத் எல்லோ ஆகிட்டு ஸ்டண்டர்ட் க்ரோத்தை காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க ராகி மொசைக் வைரஸோட வெக்டாராகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட பிக்சர்ஸ் வந்து இதுதான் கொடுத்துருக்கேன். அடுத்து இதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு டைமெத்தோயேட் 30 EC அப்படி இல்லாம் பாஸ்போமிடான் 100 EC வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து இதை நம்ம ஐன்ஃபை பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா நிம்ப் வந்து பேல் கிரீன் டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கக்கூடியது. ஸோ இது சைட் பாக்ஸில் பார்க்கும்போது நிம்பல் பீரியட் அரௌண்ட் 7 to 90 வந்து நிம்பல் பீரியட் இருக்குது. அதே மாதிரி சைட் பாக்ஸில் வந்து நம்ம நிம்ப்ஸை வந்து பார்க்க முடியும். அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், அதுவும் ஒரு வெட் ஷேப்டு அடல்ட்டாக தான் இருக்கும். ஸோ அடல்ட் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 to 3 weeks வந்து உயிரோடு இருக்கக்கூடியது. இது ஸோ உங்களுக்கு அந்த லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.